செய்திகள் தொடர்கின்றன. கடந்த 6 ஆண்டுகளில் 6 மடங்கிற்கும் அதிகமாக விவசாயிகளுக்கு நலத்திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டுள்ளதாக மத்திய நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் ஹர்தீப் சிங் பூரி கூறியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், எம் எஸ் சாமிநாதன் குழுவின் அறிக்கையை பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான அரசுதான் செயல்படுத்தியுள்ளது என்று கூறியுள்ளார். தற்போதைய அரசு பதவியேற்ற பின் குறைந்தபட்ச ஆதரவு விலையில் அதிக அளவிலான உணவு தானியங்கள் கொள்முதல் செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். பிரதமரின் விவசாயிகளுக்கான நிதியுதவி திட்டத்தின் கீழ் விவசாயிகளுக்கு 110,000 கோடி ரூபாய் அளவுக்கு நேரடியாக அவர்களது வங்கிக் கணக்கில் செலுத்தப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். விவசாயிகள் உற்பத்தி செய்யும் பொருட்களை முறையாக பாதுகாக்க முடியாததால் 30% அளவுக்கு அவை வீணாகி வந்தன என்றும், இவற்றை மாற்றி உரிய சேமிப்பு கிடங்கு வசதிகளை ஏற்படுத்த தற்போதைய அரசு நடவடிக்கை எடுத்துள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்துள்ளார். இந்திய விவசாயிகள் பருவநிலை மாற்றம், சந்தை மாற்றங்கள், இடைத்தரகர்கள் குறுக்கீடு, உள்கட்டமைப்பு வசதி இல்லாமை போன்றவற்றால் அதிகம் பாதிக்கப்படுவதாகவும், இவற்றை மாற்றியமைத்து விவசாயிகள் வளம் பெற வேண்டும் என்ற நோக்கிலேயே அரசு செயல்பட்டு வருவதாகவும் ஹர்தீப் சிங் பூரி கூறியுள்ளார். பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.